ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஐபிபிஎஸ்லேருந்து மாபெரும் பேங்க்குக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 8600 மேற்பட்ட வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனும் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஐபிபிஎஸ்லேருந்து ஆஃபீஸர் மற்றும் ஆஃபீஸ் அசிஸ்டனுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, என்னமான குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, இதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷனாக டோட்டலாகவே 66 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னமான பேங்க் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கிராமா பேங்க் இருக்குது பாருங்கள், அவங்க தான் வந்து பார்த்தா இன்வால்வ் ஆகியிருக்காங்க. நீங்கள் அந்த பேங்க்கில் தான் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அப்படி கீழே வந்தால் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பதவிக்கான ஏஜ் லிமிட் வந்து மாறுபடுது. ஸோ ஃபஸ்ட் என்ன பதவி கொடுத்துருக்காங்கன்னா, ஆஃபீஸர் ஸ்கேல் 3 கொடுத்துருக்காங்க, சீனியர் மேனேஜர். இதுக்கு நீங்கள் 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 2 வந்து மேனேஜர் பதவி இருக்குது, அதுக்கு நீங்கள் 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான பதவி இருக்குது, இதுக்கு நீங்கள் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் ஒர்க் இருக்குது பாருங்கள், இதுக்கு நீங்கள் 18 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மொத்தமாக உங்களுக்கு 4 பதவி கொடுத்துருக்காங்க. எந்த பதவி வேணுமோ அந்த பதவி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சிஎஸ்டி அதிகபட்சமாக 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி நீங்கள் 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். டிசபிள் பர்சன் 10 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன் வேணா வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் தெளிவாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க, மீதி வந்து பார்த்து வெயிட் பண்ணிடுங்க. ஓகே, எக்கச்சக்கமான பிடிஎஃப் மெத்தடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தா பதவி அதுக்கு எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் வைக்கிறாங்க. ஆன்லைன் மூலமாக தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தா ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்குது பாருங்கள், அந்த பதவிக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தே போதுமானது இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாடு அப்ளை பண்ண தமிழ் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து ஓரளவுக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கான கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், அதேமாரி தமிழ் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் நாலேஜ் ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அஸ்டர் மேனேஜருக்கான கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ப்ரிஃபரன்ஸ் வந்து யாருக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்டரி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு தான் வந்து பார்த்தா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இருந்தாலும் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த டிகிரி முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இந்த ரெண்டு பதவிக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை கிடையாது. ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 2 இருக்குது பாருங்கள், மேனேஜருக்கான பதவி. ஸோ அதுக்கான கல்வி தேதியை பொறுக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரிஃபரன்ஸ் வந்து யாருக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா, பேங்கிங், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் இந்த மாதிரி டிகிரி முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பேங்கிங் அல்லது ஃபினான்ஷியலில் 2 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 2 வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் பதவி கேட்டிருக்காங்க, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் மேனேஜர் பதவி. இதுக்கு வந்து பார்த்தா ஐடி முடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தா C++, ஜாவா இந்த மாதிரி வந்து தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. 1 இயருக்கான உங்கள் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி கீழே வந்தால் மீதி இருக்குது பாருங்கள். ஆஃபீஸர் ஸ்கேல் 3 சீனியர் மேனேஜருக்கான அந்த பதவியை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இருந்தாலும் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு வந்து கொடுக்குறானா,
ஸோ பேங்கிங் முடிச்சிருக்காங்க, ஃபினான்ஸ் முடித்தவங்க, மார்க்கெட்டிங் முடித்தவங்க அவங்களுக்கு தான் வந்து பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சரி அவங்களுக்கு தான் முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இதுக்கு வந்து பார்த்தா மினிமம் வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேங்கிங்கில் அல்லது ஃபினான்ஷியலே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இருக்கணும். ஓகே, இது அவங்களுக்கான கல்வி தகுதி, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கல்வி தகுதிக்கு நான் டிக்ளரேஷன் பொறுத்த வரைக்கும் 21/6/2023 அன்றைய நிலையில் வந்து பார்த்தா அவங்க கல்வி தகுதி வந்து எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ எல்லா பதவிக்குமே எனி டிகிரி முடிச்சவங்க நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஒவ்வொரு பதவிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, அதேமாரி உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா நீங்கள் 175 ரூபா பேமெண்ட் வந்து பண்ணால் போதுமானது, மீதி இருக்காங்க பாருங்கள் பிசி எம்பிசி டிஎன்சி அவங்க எல்லாருமே வந்து 850 ரூபா நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பேர் அப்ளிகேஷனுக்கு பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்க போது, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. இது எதுக்குன்னா ஆஃபீஸ் செஷனுக்கான எக்ஸாமினேஷன் எப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கான எக்ஸாமினேஷன் எப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ரெண்டு பதவிக்கு மட்டும்தான் வந்து பார்த்தா ப்ரீலிமினரி மெயின் எக்ஸாமினேஷன் ரெண்டு எக்ஸாமினேஷன் இருக்க போது, மீதி ஆஃபீஸர் ஸ்கேல் 2 மற்றும் ஸ்கேல் 3க்கு வந்து பார்த்தா ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் மட்டும் தான் வந்து வைக்கிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து ஆஃபீஸ் செஷனுக்கான மெயின் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு மெயின் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு கொடுத்துருக்காங்க, தெளிவாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தால் நீங்கள் முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழில் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 இருக்க பாருங்கள், இந்த ரெண்டு எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்லேயே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் மூணுத்தில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 3 மற்றும் ஸ்கேல் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன்னா அதை நீங்கள் கிளியர் பண்ணவே வந்து போதுமானது. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் வந்து கவர் பண்ணி வச்சு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பெனால்ட்டி மார்க்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு ராங்க் ஆன்சருக்கும் பெனால்ட்டி மார்க் இருக்க போது, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். மீதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணலாம், உங்களுக்கான சிலபஸ் என்ன, அதான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தா வெப்சைட்டில் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ கடைசி பக்கத்துக்கு வந்து அதில் தான் உங்களுக்கான எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். கரெக்டாக வந்து பார்த்தா 39வது பக்கத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டேட் என்ன, அதில் வந்து எஸ்டிக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு நம்பர் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் டிசபிள் 7% எவ்வளோ நம்பர் பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 171 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேகன்சி அப்படின்றத நீங்கள் படித்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஆஃபீஸர் ஸ்கேல் 1 எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆஃபீஸர் ஸ்கேல் 1 பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே நமக்கு வந்து ஒரு 33 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க தமிழகத்துக்கு மட்டுமே. அதுக்கடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 2 வந்து பார்த்தா வேகன்சி வந்து கொடுக்கல, அதேமாரி ஆஃபீஸர் ஸ்கேல் 3 வேகன்சி வந்து கொடுக்கல. ஓகே, ஸோ மொத்தமாக இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8600 மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ண போகிறவங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுங்க, ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ அதனால தான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்க. ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தனித்தனியாக தான் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தனியாக அப்ளை பண்ணும், ஆஃபீஸர் ஸ்கேல் 1 ஸ்கேல் 2னா அதுக்கு தனியாக அப்ளை பண்ணும், ஆஃபீஸர் சேர்ந்துனா அதுக்கு தனியாக அப்ளை பண்ணும். ஸோ மூணு அப்ளை லிங்க் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. ஸ்கேல் 1 மற்றும் சாரி ஸ்கேல் 2 ஸ்கேல் 3க்கு ஒரே அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஆஃபீஸ் செஷனுக்கு தனியாக அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதை உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணி வீணாக வந்து பார்த்தா அமௌண்ட் வேஸ்ட் பண்ணுறதுங்க, ஏன்னா அமௌண்ட் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் செஷன் அப்ளை பண்ணுங்க, ஏன்னா அதிகபட்ச வேகன்சி அதான் இருக்குது. ஓகே, ஸோ மூணுத்துக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக் கேர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கேட்டிருக்காங்க, இல்லை போய்ட்டு ஃபஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஃபஸ்ட் நேமில் போயிட்டு திரும்ப நீங்கள் அதே ஃபஸ்ட் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மிடில் நேம் இருந்தால் கொடுங்க, லாஸ்ட் நேம் வந்து வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க, இதில் போயிட்டு மொபைல் நம்பரை கொடுத்து கன்ஃபார்ம் மொபைல் நம்பரில் போயிட்டு திரும்ப அதே மொபைல் நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் தான் கொடுங்க, இல்லை அந்த ஆப்ஷன் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் மெயிலில் போயிட்டு திரும்ப அதே மெயில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க, என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா போதும் சேவ் பண்ணுவான்னு கேட்கும். ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு, உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் கொடுத்துறாங்க பாருங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபோட்டோ கேட்டிருக்காங்க பாருங்க, இதில் போயிட்டு நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான சைஸ் எல்லாமே இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கைட்லைன்ஸில் தெளிவாக சைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் 50 KB அப்லோட் பண்ணிக்கோங்க, சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 20 KB அப்லோட் பண்ணிக்கோங்க. ஐ கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்து போகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க, பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கேட்டகரி கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த கேட்டகரியை சார்ந்தவங்க, ஜென்ரல் கேட்டகரியா, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷனா, ஓபிசி, நான் கிரிமினல் யாரா, எஸ்சிஸ்டான்னு கேட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கான கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டிசபிலிட்டி ஏபிள் பர்சனாக தான் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படி கீழே வந்து ஒரு சில ஆப்ஷன் ஹைட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை விட்டுருங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஃபேமிலி எல்லாம் வச்சு பார்த்தா அந்த 1984 வந்து ஒரு டைஸ் இறந்துருப்பாங்க, அந்த மாதிரி ஃபேமிலியில் இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிலீஜன் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டான் மாரி உங்களுக்கான மதத்தை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா நீங்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கிறிஸ்டினாக இருக்கீங்கன்னா நீங்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டியில் வரீங்க. ஸோ நீங்கள் மட்டும் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டிசபிள் எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டிருக்காங்க, இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டிஎக்ஸ், அதாவது பார்த்தா டிஃபண்ட் சர்வீஸ் மேன் வந்து கிளியர்னு கேட்டிருக்காங்க, அப்படின்னு எஸ் கொடுங்க, இல்லை நீங்கள் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா ரிலாக்ஸேஷன் கேர்லான்னு கேட்டிருக்காங்க, அது வந்து பார்த்தா விடோ டிவர்ஸ்ட் உமன்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து பார்த்தா ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கோருவாங்க, அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆர்ஆர்பி சிஆர்பி எக்ஸாம் எதுலான்னு கேட்டிருக்காங்க, அப்படி நீங்கள் எழுதியிருந்தா எஸ் கொடுத்து எத்தனை எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, எத்தனை அட்டம்னு கேட்டிருப்பாங்க, எந்த மாதிரி டைப்பான எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன்னு கேட்டிருப்பாங்க, அதில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் எழுதுனவங்க மட்டும் எந்த மாதிரி எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி எக்ஸாம் எழுதாதவங்க ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளாக நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க, நம்ம வந்து பார்த்தா இந்தியன் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண போகிறேன்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் தமிழ்நாடுக்கு அப்ளை பண்ண போகிறனா தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஸ்டேட் அப்ளை பண்ணுறது வேறு ஸ்டேட் அப்ளை பண்ணலாம், பட் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஸ்டேட்டுக்கான லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள், முதன்மை தேர்வுக்கு எந்த எக்ஸாமினேஷன் எந்த எக்ஸாம் சென்டர் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை நம்ம ஒரு சில டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் எங்கே போய் எழுத போகிறேன்னு கேட்டிருக்காங்க, மெயின் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 5 டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் சென்டர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து எக்ஸாமுக்கு போகிறப்ப ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், அந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு என்ன மாதிரி ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்டிருக்காங்க, ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சிக்கச்சகமான ஐடி ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அந்த ஐடி ப்ரூஃப்கான நம்பர், ஸோ பேன் கார்டுனா பேன் கார்டு நம்பர் கொடுங்க, ஆதார் கார்டு ஆதார் கார்டு நம்பர் நீங்கள் ஃபுல்லாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மீடியத்தில் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க, இங்கிலீஷ் மற்றும் இந்தியா அல்லது இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தா இங்கிலீஷ் மற்றும் தமிழ் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான மீடியம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸாமினேஷன் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கான ஜெண்டர் கேட்டிருக்காங்க, ஜெண்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தா மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் பேன் நம்பர் கேட்டிருக்காங்க, ரெண்டுமே வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லை கொடுக்கலாம் விட்டுடலாம். அதுக்கடுத்து நீங்கள் வந்து ட்வின்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்து ட்வின்ஸ் பிரதர் சிஸ்டர் தான் எஸ் கொடுங்க, ட்வின்ஸ்னால் நார்மலாக நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்டே
கீழ வந்து உங்களுக்கான திருமண நிலை கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்க மேரிடா அன்மேரிடா அப்படின்றத நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. மதர் நேம் கேட்டிருக்காங்க, மதர் நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அட்ரஸ்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு அட்ரஸ் ஒன்ல போயிட்டு உங்க டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் டூல போயிட்டு உங்களுக்கான வில்லேஜ் நேம் தாலுக்கா டிஸ்ட்ரிக் நேம் எல்லாமே வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் செப்பரேட் டிஸ்ட்ரிக் நேம் கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, ஸ்டேட் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தாலுக்கு சாரி பின்கோட் கேட்டிருக்காங்க, பின்கோட் ஃபில் பண்ணிட்டு கரஸ்பாண்ட் அட்ரஸும் பெர்மனன்ஸும் ஒன்றா சேம் அஸ் கொடுத்தா போதும், உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆகிடும். ஓகே. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி இன்வாய்ஸுக்கு இன்வாய்ஸிங் வந்து பார்த்தா பில் அனுப்புவாங்க. அது எந்த அட்ரஸை வேணுமோ அந்த அட்ரஸ் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு வேலிடேட் யுவர் டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. எந்த எரருமே இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஏதாச்சும் நீங்கள் எரர் இருந்தால் எரர் ஷோ ஆகிடும், அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டு திரும்ப சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தா போதும் உங்களுக்கு அடுத்த பேஜில் வந்து போகும். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு ஃபஸ்ட் நீங்கள் கிராஜுவேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த டிகிரி ஆர்ட்ஸா சயின்ஸா காமர்ஸான்ற மாதிரி கேட்டிருக்காங்க, உங்களுக்கான டிகிரியை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செல்லமே வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், எக்கச்சக்கமாக டிகிரி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தேவையான டிகிரி நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்போ பாஸ் பண்ணீங்க, உங்கள் டிகிரி வந்து பார்த்தா எந்த மந்தில் பாஸ் பண்ணீங்க, எந்த தேதியில் பாஸ் பண்ணீங்க, எந்த இயர் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க, தெளிவாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிகிரி எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்துருக்கீங்க, எந்த கிளாஸ்லேருந்து பாஸ் பண்ணீங்க, ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸாக நீங்கள் வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே. நார்மலாக நீங்கள் டிகிரி மட்டும் வந்து ஃபில் பண்ணால் போதுமானது. ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தா பிஜி டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கான பிஜி டிகிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதே குவாலிஃபிகேஷன் அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் டிகிரி முடிச்சால் போதுமானது, இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கடுத்து உங்ககிட்ட வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தால் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து எந்த மாதிரி கம்ப்யூட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, அதில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கவர்மெண்ட் வச்சிருக்க ஏதாச்சும் வந்து கம்ப்யூட்டருக்கான லெவல் சார், உங்களுக்கு வந்து பார்த்தா நீங்கள் ஸ்டேட் போர்டில் வந்து உங்களுக்கான தமிழ் மீடியமுக்கான சீட் இருங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம லோக்கல் லாங்குவேஜ்க்கான ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து தமிழ் அப்படின்ற லாங்குவேஜ் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் எஸ் கொடுத்துட்டு என்னமான எம்ப்ளாயாக இருக்கீங்க, எந்த பதவியில் இருக்கீங்க, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சிம்பிளாக நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது உங்கள் மேலே ஏதாச்சும் நீங்கள் ஏதாச்சும் அவார்டு வாங்கிடலான்னு கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ ஏதாச்சும் வந்து பார்த்தா அந்த உங்கள் மேலே ஏதாச்சும் ஃபைன் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டிருக்காங்க, கோர்ட்டில் ஏதாச்சும் ஃபைன் பண்ணியிருக்கலான்னு கேட்டிருக்காங்க, அது நீங்கள் வந்து பார்த்தா நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க பாருங்க, உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜ்லாம் தெரியுமோ. ஸோ தமிழ் லாங்குவேஜ் தெரியும், தமிழ் வந்து செட் பண்ணிட்டு ரீட் பண்ண தெரியும், ரைட் பண்ண தெரியும், ஸ்பீக்கிங் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷ் வந்து டைப் பண்ணிவிட்டு, ஸோ இங்கிலீஷ் எந்தமான பண்ண தெரியுன்றதுலாம் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு லாங்குவேஜ் தான் வேறு லாங்குவேஜ் ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் அப்படி வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வேலிடிட்டீஸ் கொடுத்துட்டு சேவ் நேஷ் கொடுத்தா போதும், உங்களுக்கு அடுத்த பேஜில் வந்து போகும். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரிஃபரன் பேங்க் கேட்டிருக்காங்க பாருங்க. பேங்க்குக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்தினா ஒரு பேங்க் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு கிராம பேங்க். அதை வந்து செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேங்க் ஆர்டர் வந்து பார்த்தா ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடச்சினு ஒரு பேங்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ட்ரி பேண்ட்டு வேலிட் டீல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்தினா போதும், உங்களுக்கு அடுத்த பேஜில் வந்து போகும். இதில் வந்து பார்த்தா ப்ரிவியூ பேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கா இல்லையான்றத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ செக் பண்ணிட்டு அப்டே கீழே வந்தால் உங்களுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், அடுத்த பேஜில் வந்து போகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்களுக்கான தம்ப் இம்ப்ரெஷன் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தம்ப் இம்ப்ரெஷன் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஹேண்ட் ரிட்டன் டிக்ளேஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தா சர்ச் பண்ணவே ஹேண்ட் ரிட்டன் டிக்ளேஷன் ஒரு ரெண்டு லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு லைனில் போயிட்டு உங்கள் நேம் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கைப்பட அந்த ரெண்டு லைன் நீங்கள் வந்து டைப் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்தினா அதுக்கடுத்து பேமெண்ட் பண்ணுற பேஜில் வந்து போயிடுங்க. இதில் போயிட்டு எக்கச்சக்கமான பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா கம்ப்ளீட் வந்து ஆகிடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மல்டிபிள் பதவிக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம், பட் தனித்தனியாக அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃபீஸேஷன் தனியாக அப்ளை பண்ணிக்கோங்க, ஸ்கேல் 1 பதவிக்கு தனியாக அப்ளை பண்ணிக்கோங்க, ஸ்கேல் 2 மற்றும் ஸ்கேல் 3 இந்த பதவிக்கு தனித்தனியாக அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க, எக்ஸாமுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி. அப்போ நீங்கள் இதே ஐடி பாஸ் யூஸ் பண்ணி லாகின் பண்ணி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு
உங்களுக்கு உதிரிய சனில் போயிட்டு எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆகிடுங்க, அதுக்கடுத்து மெயின் எக்ஸாமினேஷன் வந்து போவீங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சு உனக்கான வேலையை வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான பேங்க் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. முக்கியமாக பேங்க் எக்ஸாம் டைப் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த செக் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.